அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு சில நிகழ்வுகளுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் பார்க்கும்போது ரொம்ப துல்லிதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத கண்கூடாக பார்க்க முடிஞ்சுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அவங்க வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அவங்க கணவருக்கு வாகனத்தில் விபத்து நடந்தது, அதற்கான காரணம் இந்த ஏழ்பியில் தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்கான காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க கேட்ட அவங்களுடைய அந்த வாகன விபத்து நேர்ந்த தேதி அப்படிங்கிறது 2004. அந்த 2004 அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் அவங்களுடைய லக்ன புள்ளியானது இருந்தது. இயல்பு அந்த ஜாதகருடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூராட நட்சத்திரம் ஆறாம் அதிபதியாவுடைய நட்சத்திரம், அவங்க வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க, அது 7-8 இடமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தினுடைய நிலையே இந்த பூராட நட்சத்திரம் கணவருக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய நட்சத்திரம். அது பூராடம் 1 ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இது கணவருடைய நிலைன்னு கேட்கும்போது நம்ம இதை வந்து லக்னமாக எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம கணவருடைய ஜாதகமாக எடுத்துக்கும்போது இவங்களுக்கு இந்த லக்னத்தினுடைய தன்மை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு அதிபதி யார், புதன் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். வாகன விபத்து நேர்ந்ததுன்னு அவங்க விபத்துக்கான காரணத்தை அவங்க சொல்லிட்டதுனால இப்போ அதனுடைய காரணம் இதில் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணுறோம். வாகனம் அப்படிங்கிறது இந்த 4வது வீடு, இதனுடைய அதிபதி யார், புதன். இந்த புதன் என்ன பண்ணுறாரு, இந்த 4ஆம் பாவகத்திற்கு 6வது வீட்டில் இருக்கார். அப்போது 4ஆம் இவர் வாகனம் ஓட்டுறதே முதல்ல பிரச்சனைக்கு உரியது அப்படிங்கிற ஒரு ரீசன் இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருடைய ஆயுளுக்கு பங்கம் நேர்ந்து விட்டது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கான காரணம் இதில் இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா, இவருடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த வீடு, கணவருடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். இந்த வீட்டிற்கு அதிபதி வந்து இங்கே இருந்து 6 வாகன விபத்துக்குரிய நிகழ்வுகளையும் அங்கே ஏற்படுத்துகிறாரு. அது இல்லாமல் சில கிரக சேர்க்கைகள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது ஆணுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய தன்மைகளை பொறுத்தளவில் 8ஆம் இடத்துல அந்த நட்சத்திர புள்ளி சம்மந்தப்பட்டு 2ஆம் அதிபதியுடைய சேர்க்கையும் அங்கே இருக்கிறதுனால, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனதுனால வாகன விபத்து நேர்ந்ததாங்கிற காரணத்தை நம்ம கேட்டபோது அவங்க ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, இவருடைய உணவுங்கிறது இந்த வீடு, சந்திரன் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். அவருக்கு அந்த சுக்கரன் சேர்ந்ததுனால மதிமயக்கத்தை கொடுத்த ஒரு நேரம் அப்படிங்கிறதையும் நம்மளால் இதை எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய தொடர்பு பாருங்கள், ஏன்னா 5ஆம் வீடு, 5வது வீடு சுக்கரன், அப்போ சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்போது ஃப்ரெண்ட்ஸுகளோட பார்ட்டியை முடிச்சுட்டு அவர் திரும்பக்கூடிய நேரம்தான் அந்த விபத்து நேர்ந்ததுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இங்கே தெளிவாகவே காமிக்குது. அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம படம் போட்டு பார்க்குற மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள், நிறைய காரணங்கள், இது வந்து ஒரு நல்ல நிகழ்வுகளையும் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும், சில அசுப நிகழ்வுகளையும் இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு எந்த நேரம் நல்லது கரெக்டாக நம்ம சொல்லலாம். பூராட நட்சத்திரம் அப்படின்னாவே கொஞ்சம் இந்த நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6-11 கனெக்ட் ஆகுது, 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய பாவகம். அப்போ அது இங்கே 7-8 இடத்துல கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனைகள் உண்டு, பிரிவினைகள் உண்டுன்னு நம்ம இயல்பாகவே ஒரு சாதாரண நிகழ்வாகவே சொல்லிட முடியும். அதில் அந்த விபத்துக்கான காரணமும் இங்கே கிளியராக தெரிகிறது. இதை வந்து நம்ம படித்தோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த நேரங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். அந்த பக்குவத்தை உங்களுக்கு உணர வைப்பது தான் ஏஎல்பி ஜோதிடம். கண்டிப்பாக இதை ஒரு தடவை படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்லது கெட்டதுகளை நீங்கள் புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் பாதைகளை வழிநடத்தும் போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.